Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா ஒன் பாட் ரெசிபி மாதிரி ஒரு லஞ்ச் மெனு பார்க்க போறோம். அவரக்காய் வந்து வெச்சிட்டு ஒரு ரைஸ் பண்ணிட்டு அப்படியே கலந்த சாதம் மாதிரி பண்ணிட்டு கோவக்காய் வந்து ஃப்ரை பண்ண போறோம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு 1.5 குழிக்கிரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நான் இன்னைக்கு பச்சரிசியில் தான் செய்ய போகிறேன். அதனால் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம் தாளிச்சிக்கலாம். சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கி வரும்போது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே 3 பச்சை மிளகாய் சேர்த்தே அது கூட அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு கொஞ்சம் வதங்கி வரும்போது இந்த ரைஸ்க்கு ஏற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், தனியா தூள் 1/2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா வந்து 1 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாலேயே 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 15 அவரைக்காவை இந்த மாதிரி நார் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். அவரைக்காவும் அந்த மசாலாவும் கொஞ்சம் வதங்கி வர்றதுக்காக 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்க விடலாம். இந்த மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 1/2 கப் அரிசியும் ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணி வடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு லைட்டாக அந்த எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 1/2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை ஊற்றி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எதனா சேர்க்கணுன்னா சேர்த்துட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே இந்த பக்கம் கோவக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாய் வச்சுட்டு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கோவக்காவை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே அந்த கோவக்காவை போட்டு 3 நிமிஷத்துக்கு அந்த கோவக்காவில் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். கோவக்காய் லைட்டாக வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த கோவக்காய்க்கு ஏற்றளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு 1 தட்டு வச்சு மூடிடலாம். மூடிட்டு கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அந்த எண்ணெயிலேயே அந்த கோவக்காய் வந்து வெந்துடும். அதே மாதிரி அந்த கோவக்காய் வந்து செவக்கவும் ஆரம்பிக்கும். நம்ம நடுவில் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கலந்து மட்டும் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம நடுவில் கலந்து மட்டும் விட்டுக்கலாம். கோவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. இதில் இப்போ நம்ம வந்து காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1/1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/1 டீஸ்பூன், கரம் மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ரோஸ்ட்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்தளவு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவரைக்காய் சாதமும் கோவக்காய் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. கோவக்காய் வறுவல் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா இந்த மாதிரி 1 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து நம்மளுக்கு எந்த அளவு வந்து நல்லாயிருக்குமோ அதே அளவு நல்லாயிருக்கும். இந்த 2 காம்பினேஷனுமே கூட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு 1 லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை.